திரு அவை ஜெபமாலை ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்திருக்கின்றது. அதைத்தான் நாம் வரலாற்றில் காண முடிகிறது. அன்று பரோக மந்திரம், அருள் நிறை மந்திரம் என்று மட்டுமே சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் புனித தோம்னிக் வழியாக ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கொள்ளை நோய்களிலிருந்தும் முரண்பாட்டு கொள்கையிலிருந்தும் தப்புவிப்பதற்காக இந்த ஜெபமாலை ஒரு கருவியாக பயன்படும், அதனை மக்கள் ஜெபிக்க வேண்டும் என்று புனித தோம்னிக் வழியாக கேட்டிருக்கிறார். இது உருவான காலம் 1214 என்று வரலாறு சொல்கிறது. ஆக இப்படியாக திருச்சபையிலே ஜெபமாலை ஜெபிப்பது ஒரு பழக்கமாக வழக்கமாக மாறியது. ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி கப்ரியல் வானதுதர் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை, அதாவது நமது மீட்பை அறிக்கையிட்ட அந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபத்தை சொல்லி நாம் துதிக்கிறோம். ஆக ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லும் பொழுது நாம் அன்னை மரியாளுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு ரோஜா மலரை காணிக்கையாக அன்பளிப்பாக கொடுக்கிறோம் என்று அன்னை மரியாளே பலருக்கும் தோன்றி பல்வேறு நிலைகளிலே சொல்லி இருக்கிறார்கள், வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த ரோஜா மலர்களை எல்லாம் ஒன்றாக கோர்த்து ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது, ஆக ஒரு முறை நாம் 5 தேவ ரகசியங்களை ஜெபிக்கும் பொழுது 150 முறை சொல்லுகிறோம். ஆக அப்படியாக 150 முறை ஒவ்வொரு அன்று 3 தேவ ரகசியம், இன்று 4 ஒளியின் தேவ ரகசியம் என்றும் ஒன்று உருவாகி இருக்கிறாக 203 முறை நாம் அருளுகின்ற மரியே என்று சொல்கிறோம். ஆக இதனை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ரோஜா மலர்களை மாலையாக ஒரு காணிக்கையாக அன்பளிப்பாக நாம் அன்னை மரியாளுக்கும் அன்னை மரியனுடைய முதல்வன் ஆண்டவர் இயேசுவுக்கும் நம் மீட்பருக்கும் நம் இரட்சகருக்கும் அளிக்கிறோம் என்பதன் பொருளாகவே இந்த ஜெபமாலை நம்முடைய வழிபாட்டில் ஒன்றாக வந்திருக்கின்றது. அன்றைய காலத்தில் திருப்பாடல்கள் தான் நம்முடைய திரு அவையினுடைய ஜெபமாக இருந்தது. அது 150 திருப்பாடல்கள் நம்முடைய விவிலியத்தில் இருப்பது. ஆக இதனை மையமாக கொண்டுதான் 150 முறை அருள் நிறைந்த மரியே என்று ஆரம்பித்து அந்த திருப்பாடல்களுக்கு இணையான ஒரு ஜெபமாக இந்த ஜெபமாலை உருவாக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆக இப்படியாக ஜெபமாலை உருவானதை நாம் மறுக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான பாடல் பாருங்க. இந்த அருமையான பாடல் இப்படியாக சொல்லுகிறது. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம். ஆக இந்த பாடல் அருமையான பாடல். இந்த பாடல் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எனது பிரியமான சகோதர சகோதரிகளை. ஆக இந்த பாடல் அன்னை மரியாள் வெற்றி தரும் இந்த ஜெபமாலை நமக்கு கொடுத்தார். ஆக இந்த ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக வெற்றி நமக்கு நிச்சயம் உண்டு. அன்னை மரியாள் நமக்கு பரிந்து பேசுகிறார். ஆக பரலோக தந்தையை தந்தை என்று அழைக்க கற்றுக் கொடுத்த அந்த ஜெபமும், அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரின் ஆசி பெற்றவளே என்று சொல்லுகின்ற அந்த ஜெபத்தையும் நாம் இணைத்து ஜெபிக்கும் பொழுது இறைவனின் அருளை பெறுகிறோம். அன்னை மரியாள் நமக்காக பேசுகிறார், மன்றாடுகிறார் என்று நாம் உணர முடிகிறது. அதைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது. அது வெற்றி தரும் கருவியாக இருந்திருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த ஜெபமாலையினுடைய 2 நிலைகளில் நாம் இந்த ஜெபமாலையை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, இது வாய் ஜெபம். இன்னொரு நிலையிலே அந்த தேவ ரகசியங்களை தியானிக்கக்கூடிய ஒரு மன ஜெபமாக இது ஒரு வாய்வழி ஜெபம். அதே நேரையில் ஒரு மன ஜெபம். இட்ஸ் எ ரிஃப்ளெக்டிவ் ப்ரேயர். வி ரிஃப்ளெக்ட் த மிஸ்ட்ரீஸ் தட் இஸ் டோல்ட். ஆக இது தியானமாகவும் அமைந்திருக்கிறது. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகள், ஆக இதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே 2 இடங்களிலே பதிவு செய்கிறார். எப்படி பதிவு செய்கிறார்? அன்னை மரியாள் தன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளை தன் உள்ளத்தில் இருத்தி தியானித்தாள் என்று. ஆக அதை போலத்தான் நாம் அன்னை மரியாளோடு இணைந்து இந்த ஜெபமாலையை ஜெபிக்கும் போது இந்த தேவ ரகசியங்களை நமக்கு விசுவாசத்தின் கொள்கைகளாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த தேவ ரகசியங்களை ஜெபிக்கும் பொழுது தியானிக்கிறோம். ஆக ஒரு தியானம் மன ஜெபம், வாய்வழி ஜெபமாக ஆக 2 நிலைகளிலே வருகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 4 தேவ ரகசியங்கள் என்று சொல்கிறோம். ஆக முதலிலே தம்மை வெறுமையாக்கி மனித உருவிலே தோன்றினார் என்ற மறை
மகிழ்ச்சி மறை உண்மைகளை நாம் தியானிக்கின்றோம். இரண்டாவதாக இயேசுவினுடைய பணி வாழ்வு இறை அன்பின் வெளிப்பாடு என்ற ஒரு நிலையிலே ஒளியின் தேவ ரகசியங்களை நாம் தியானிக்கிறோம். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார் என்ற மறை உண்மையை வெளிப்படுத்தும் நிலையில இருக்கின்ற அந்த துயர் நிறை மறை உண்மைகளை நாம் தியானிக்கிறோம். நான்காவதாக கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார் என்று அவருடைய உயிர்ப்பின் மாட்சியிலே நாமும் பங்கு பெறுவோம் என்ற ஒரு நிலையிலே அந்த உயிர்ப்பின் மகிமையை கொண்டாடும் நிலையிலே மகிமை மறை நிகழ்ச்சிகளை நாம் கொண்டாடுகிறோம், தியானிக்கின்றோம். ஆக நற்செய்தியின் மொழியே ஜெபமாலை என்பதால் அனைவரும் பாராட்டி பயில வேண்டிய பக்தி முயற்சி இது என்பதைத்தான் நமக்கு திரு அவை தொடக்கத்திலிருந்தே கற்றுத்தந்திருக்கிறது. ஆக இந்த மாதம் அக்டோபர் மாதம் என்றால் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம், ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழும் மாதம். ஆக ஜெபமாலை இந்த மாதத்தில் மட்டுமல்லாது இந்த மாதத்தில் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் திருச்சபை கற்றித்தருகிறது, வலியுறுத்துகிறது, நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்லாமல் வாழ்நாள் ஒவ்வொரு நாளுமே அன்னை திரேசா கூட மிக அருமையாக சொல்லுவார், ஒரு குருவானவர் என்றார் அவர் கையில் ஜெபமாலை என்னும் கருவி இருக்க வேண்டும். அவர் ஜெபிக்கின்ற ஜெபமாலை ஜெபிக்கின்ற ஒருவராக இருக்க முடியும். இருந்தால் மட்டுமே அவர் தன்னுடைய அருள் நிலையில் குருத்துவ நிலையில் சிறந்து நிற்க முடியும் என்று அன்னை மரியாள் ஜெபமாலையை ஒவ்வொரு குருக்களின் கையில் இருக்கும் ஒரு கருவியாக பார்க்கின்றார்கள். ஆக அப்படியாகத்தான் இந்த ஜெபமாலை நம் கையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் கையிலே ஒரு கருவியாக இருக்கிறது. ஜெபிக்க எளிமையான முறையிலே ஜெபிக்க இறைவனின் அருளை பெற அன்னை மரியாளின் பரிந்துரை வேண்டுதலை பெற நமக்கு உதவியாக இருக்கிறது. அது ஆதி காலத்திலிருந்து நமது திரு அவை கற்றுத்தந்திருக்கிறது. ஆக இந்த ஜெபமாலை ஜெயிப்பதில் எத்தனை எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை எத்தனை நிறைவு, எத்தனை எத்தனை அன்பு இருக்கிறது, எத்தனை எத்தனை ஆசிரியர் இருக்கிறது என்று நினைத்து பார்ப்போம். இந்த மாதத்தில் ஜெபமாலை அன்னையோடு ஜெபமாலை ஜெபிப்பதிலும் ஜெபமாலை சொல்வதிலும் ஜெபமாலை மறை நிகழ்வுகளை தியானிப்பதிலும் நாம் கவனம் செலுத்தும் போது அன்னை மரியாதையின் வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை ஆசிரை பெற்று மகிழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.